வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களிலும் வீடுகளிலும் நாம் அகல் விளக்கு வைத்து வழிபடுகிறோம் இதன் அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் வீட்டில் ஏற்றி வழிபடக்கூடிய அகல் விளக்கானது சூரிய பகவானை குறிக்கிறது அந்த விளக்கில் நாம் ஊற்றக்கூடிய திரவம் எண்ணெய் அல்லது நெய் எதுவாக இருந்தாலும் அது சந்திர பகவானை குறிக்கிறது நாம் விளக்குகளில் இடக்கூடிய திரியானது புத பகவானை குறிக்கிறது அதில் எரியும் ஜுவாலையானது செவ்வாய் பகவானை குறிக்கிறது ஜுவாலையின் நிழலானது கீழே படர்ந்திருக்கிறது இது ராகு பகவானை குறிக்கிறது ஜுவாலையில் உள்ள மஞ்சள் நிறமானது குரு பகவானை குறிக்கிறது ஜுவாலையின் அடியில் அணைந்தவுடன் இருக்கும் கர எனப்படுவது சனி பகவானை குறிக்கிறது வெளிச்சம் பரவுகிறது இது ஞானம் கேதுவை குறிக்கின்றது திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது சுக்கிர பகவான் அது ஆசையை குறிக்கிறது அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் என அர்த்தம் ஆசைகள் நம்மை அழித்து விடுகின்றன மோக்ஷம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க வைக்கிறது இதுவே அகல் தீபம் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்